ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தஃபா ஃப்ரம் ட்ரிபிளம் எஜுகேஷன். இப்போ பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னாக்காங்க, பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் நம்ம எழுதணும் இல்லையா? ஸோ அதனுடைய ரிசல்ட்டுக்கு வந்து ரொம்ப ஆவலோடு நம்ம காத்துட்டு இருந்தோம். ஸோ அதனுடைய ரிசல்ட் வந்து இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ரெண்டு நாள் கண்டக்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதனுடைய ரிசல்ட் வந்து இன்றைக்கி விட்டுருக்காங்க, சரிங்களா? அது எப்படி பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏதாவது சர்ச் இன்ஜினுக்குள்ளே போயிடுங்க. நான் ஃபஸ்ட்டு கூகுளுக்குள்ளே போகிறேன். ஸோ போயிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டுங்க, trb.tn.nic.in இருக்குது, ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு பாருங்கள், நியூ அப்படி பிளிங்கிங் ஆகுது. கம்ப்யூட்டர் அதாவது பப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், அது இங்கே இருக்குது கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிரேட் 1 அப்படின்னு இருக்குது. ஸோ அது நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓப்பன் ஆகுங்க, சரிங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வந்து 1-3, சரிங்களா, விட்டுருக்காங்களா? ஸோ அது வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணது வந்து 23ஆம் தேதி ஜூன் மாதம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 23-27 ரெண்டு நாள் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து 26,882 பேர் வந்து அப்ளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ எப்போ வந்து கீ ஆன்சர் எல்லாம் விட்டாங்க, சரிங்களா? ஸோ அதெல்லாம் கூட இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதில் ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து மார்க்கு, சரிங்களா, மார்க் விட்டுருக்காங்க. ரெண்டாவது வந்து கீ ஆன்சர், ரெண்டு நாள் நடந்த கீ ஆன்சர். ப்ரெஸ் நியூஸ் முதல்ல ப்ரெஸ் நியூஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாங்க. ஸோ முதல்ல இதில் டவுன்லோட் பண்ணிடலாங்க, ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இங்கே பாருங்களேன், ப்ரெஸ் நியூஸ் பாருங்கள். அதாவது ஆசிரியர் தேர்வாரியம் சென்னை பத்திரிகை செய்தி, சரிங்களா? ஆசிரியர் தேர்வாரியம் கணித பயிற்றுனர் நிலை 1, ஸோ அதாவது முதுநிலை ஆசிரியர் நிலைக்கான கணினி வழியிலான தேர்வு 23/6/2019 மற்றும் 27/6/2019 ஆகிய 2 நாட்களில் நடைபெற்றது, சரிங்களா? இந்த தேர்வுக்கான தேர்வு மதிப்பெண் முடிவுகள் 25/11, ஸோ இன்றைக்கு, சரிங்களா, அன்று தேர்வு வாரிய இணையதளத்தில் அப்படின்னு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வெப்சைட் நம்ம எல்லாருக்குமே தெரியும், www.trb.tn.nic.in தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் தேர்வர்களின் நார்மலைஸ்டு மார்க்ஸ் வெளியிடப்பட்டுள்ளது, சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னாக்காங்க, ஜூன் மாதம் 23ஆம் தேதியும் 27, ஸோ ரெண்டு நாள் நடந்துச்சு இல்லையா? ஸோ அதனுடைய ரிசல்ட் இன்றைக்கு விட்டுருக்காங்களா, அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க, ஓகேவாங்க? ஸோ இது எப்படி பார்க்கலாங்கிறத நான் காமிச்சிடுறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே பப்ளிகேஷன் ஆஃப் மார்க்ஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அதுவும் PDF தான் டவுன்லோட் ஆவாங்க. ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க, கொஞ்சம் வந்து சைஸ் பெருசு போல இருக்குங்க, இப்போ தான் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நம்ம காத்துட்டு இருந்தோம், சரியா ரிசல்ட் விடுவாங்களா இல்லை எக்ஸாம் வந்து எப்படி என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போது சர்ப்ரைஸாக திடீர்னு விட்டுட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்காங்க, உங்களோட ரோல் நம்பரை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குங்க, சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே ஒரு ரோல் நம்பர் உங்களுக்கு என்னன்னு பார்த்துட்டு உங்களோட மார்க் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அப்படியே தள்ளிட்டு போகிற பாருங்கள். ஸோ நீங்கள் போயிட்டு உங்களோட வெப்சைட்டில் இங்கே அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ முதல்ல வந்து உங்கள் ரோல் நம்பர் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு மார்க் மட்டும்தாங்க விட்டுருக்காங்க. ஸோ மற்ற டீட்டெயில் எதுவுமே சொல்லலை அவங்க, சரிங்களா? அதை சிவி பற்றியோ இல்லை கட் ஆஃப் பற்றியோ, சரிங்களா, என்னென்ன கேஸ்ட்டுக்கு யார் யாருக்கு எவ்வளோ எந்த டீட்டெயிலும் இன்னும் தெரியலைங்க. ஸோ தெரிஞ்சால் நான் உடனடியாக சொல்கிறேன். ஸோ இப்போதுக்கு நீங்கள் உங்களுடைய மார்க் எவ்வளோ, உங்கள் ரோல் நம்பரை வச்சு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த விஷயம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டேக் கேர், பாய்ங்க.